வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சுண்டக்காய் வத்தல் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இது 1 லிட்ரு பால் எடுத்து தயிராக காய்ச்சி கடைஞ்சி வச்சுக்கிட்டோம். சுண்டக்காய் பக்கத்தில் வச்சுருக்குறோம். இதை அப்படியே நசுக்கி இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி உப்பு போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சிடணும். திரும்ப மறுநாள்லேருந்து வெயிலில் காய வச்சு நைட்டு தூக்கி இந்த மோர்லேயே போட்டோம்னா 1 வாரம் 10 நாள் கழித்து சுண்டை வத்தல் தயாரிடும். தயாரினதும் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, 1 வாரம் 10 நாள் கழித்து இதை மாதிரி சுண்டை வத்தல் காய்ச்சி நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். இது வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொறிச்சி சாணத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். அதோட வந்து அந்த பொறிச்சதை வந்து உதுத்துட்டு கொஞ்சம் தூளுப்பு போட்டு நெய் போட்டு சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். இது மாதிரிலாம் நம்ம சேர்த்துக்கும் போது இந்த கசப்பு சுவை வந்து நமக்கு கிடைக்கிது. அதோட வந்து கீரி பூச்சி இருந்தால் குழந்தைங்களுக்கு அரிக்குதுன்னு அழுவோம். அந்த குழந்தைங்களுக்கு அப்படியே இந்த கொஞ்சம் கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுனால சாதத்தில் போட்டு ஊட்டி கொடுக்கலாம். இந்த சுண்டை வத்தல் போட்டு புளிக்குழம்பு வைக்கலாம், சூப்பராக இருக்கும். வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கி விட்டு இந்த சுண்டை வத்தலையும் வறுத்து அப்புறம் கொட்டி புளிக்கரைச்சி ஊற்றி ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்லாம். 2 நாள் வச்சுருந்தாலும் நல்லாயிருக்கும். இது மாதிரி அடிக்கடி சுண்டை வத்தல் சாப்பிட்டுக்கிட்டோன்னா வயிற்றில் எதுவும் பிரச்சனை இருந்தால் கிளியர் ஆகிடும். வாய்ப்புண்ணு வர்றதை தடுக்கும் இந்த சுண்டை வத்தலோடைய எஃபெக்ட்டு. சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த சுண்டை வத்தல் சேர்த்துக்கும் போது சுகர் வந்து நார்மலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கசப்பு சுவையில் இது ஒரு சுவையாக இருக்கிறது. இந்த கசப்பு சுவையை சேர்ந்த சுண்டைக்காங்கிறதுனால மேக்ஸிமம் சுகர் பேஷண்ட்டு அடிக்கடி சாப்பிட்லாம். இல்லை பச்சைக்காயிலேயே வெங்காயம் போட்டு நாங்கள் ஒரு சாம்பார் வச்சுருக்கிறோம், சுண்டைக்காய் குழம்புன்னு எங்களுடைய சேனலில் இருக்கு பாருங்கள். பச்சைக்காயை போட்டே தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி பருப்பு இல்லாமல் புளிக்குழம்பும் வைக்கலாம். இந்த மாதிரி வத்தலை வச்சுக்கிட்டு சும்மா நார்மலாக வறுத்து டப்பியில் வச்சுக்கிட்டோம்னா எல்லா சாப்பாட்டோடையும் சேர்த்து 5-6 டெய்லி சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு கசப்பு சுவை சைடில் கொஞ்சம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கு இந்த சுண்டைக்காய் சேர்த்துக்கிறது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி வத்தல் போட்டு சாப்பிடுங்க. கடைகளில் கிடைக்கிற வத்தல் வந்து ரொம்ப ஓவராக கசக்குது, அதனால் நாங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது. இதேமாதிரியே மணத்தக்காளி வத்தல், மேர்மிளகு, மோர் மிளகாய் எல்லாமே போட்டிருக்கோம். அதையும் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அது ஊறிக்கிட்டு இருக்கு, காய்ஞ்சதும் காமிக்கிறேன்.